எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜெயார். ஊனமுற்றோர். இந்த உலகத்துல எவ்வளவு ஊனமுற்ற மனிதர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த காலத்து மக்கள் ரொம்பவே பாவம் போல பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல உடல் முழுவதும் நன்றாக இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஊனமுற்றவர்கள் தான் அதிகமா சாதிக்கிறாங்க. அந்த மாதிரி கை கால்கள் நல்லா இல்லாம இருந்து சாதித்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாய் பேச முடியாம காது கேட்காம இருந்தும் சாதித்த எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. அது கூட பரவாயில்லைங்க, கண் தெரியலனா கூட நிறைய விஷயங்கள்ல சாதனை செய்த எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு தன் உடல் முழுவதும் 62% ஊனங்களை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுல சாதிச்ச ஐரா சிங்கால் அவர்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐரா சிங்கால் 31 ஆகஸ்ட் 1983 யூபியில உள்ள மீரட்ல ராஜேந்திர சிங்கால் அனிதா சிங்கால் தம்பதியினருக்கு மகளா பிறக்கிறாங்க. இவங்க அப்பா ஒரு இன்ஜினியராகவும் அம்மா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எல்லார போலையும் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே ஓடி வந்து ஆசையாக பார்க்கறது அவங்க அப்பா. ஆனால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை போல இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அந்த குழந்தைக்கு ஸ்கோலியோசிஸ்னு ஒரு அறிவகை முதுகுத்தண்டு நோய் இருக்கு, இதனால உங்க குழந்தையினுடைய கைகள் கூடிய சீக்கிரத்திலே செயலிழந்துடும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டாரு அவங்க அப்பா. இருந்தாலும் அவங்க அம்மா மனம் தளராம, மாற்றுத்திறனாளியா இருந்தா என்ன, எல்லாமே நம்ம வளர்க்கறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐராவினுடைய உடல்ல 62% ஊனம் இருந்தாலும் தன் அம்மாவினுடைய அன்புனாலையும் தொடர் கவனிப்பினாலையும் ஒரு அறிவுள்ள பெண்ணா வளர்றாங்க. ஐரா சிங்கால் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றனால நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் அவளை சேர்க்கணும் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா ஐராவினுடைய அம்மா அவர்கள் அதற்கு மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு சிந்தனையில எந்த ஒரு ஊனமும் கிடையாது, அவளுக்கு உண்மைக்குமே அறிவு ஜாஸ்தி, அதனால எல்லா குழந்தைகளும் படிக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்கூல்ல தான் நான் அவளை சேர்த்து படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் ஸ்கூல்ல அவங்கள சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. 5வது வரைக்கும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 5வதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அவர்களுக்கு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால டெல்லியில உள்ள ஒரு நார்மல் ஸ்கூல்ல அவங்கள சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த நார்மல் ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது ஐரா அவர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பலருடைய எதிர்ப்பையும் மீறி தான் நான் உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன். நீ ஏதோ படிச்சு பாஸ் ஆனா பத்தாது, நீ தான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியா திகழணும், ஒவ்வொரு ஆண்டும் நீ தான் முதல் மதிப்பெண் வாங்கணும், அப்படி வாங்கினாதான் எனக்கு பெருமை. உன்னுடைய உடல்ல ஊனம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, என்னைக்குமே உன்னுடைய மனசுலையும் உன்னுடைய சிந்தனையிலையும் ஊனம் இருக்கவே கூடாது, எப்பயுமே நீ தான் முதல் மாணவியா வரணும் அப்படின்ற விதைய ஐராவினுடைய மனசுல விதைக்கிறாங்க அவங்க அம்மா. ஐரா சிங்கால் அவர்களும் தன் அம்மாவினுடைய இந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து நல்லா படிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் முதல் மதிப்பெண் வாங்குறாங்க. ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல இது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க. அவங்களோட படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகள் அவங்கள பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீயே ஒரு மாற்றுத்திறனாளி, உனக்கெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து படிக்கணுமா, நீ வேற ஸ்கூலில் போய் படி அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஐரா சிங்கால் அவர்கள் இதை என்றைக்குமே காதில் வாங்கிக்கிட்டதே இல்லை. நம்ம வந்துட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கோம், நல்லா படிக்க வந்திருக்கோம், நம்ம அம்மாவோட கனவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி இவங்க கிண்டல் பண்ணுறாங்கலாம் பயந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு அப்பருந்தே தொடர்ந்து நல்லா படித்து ஒவ்வொரு ஆண்டும் முதல் மதிப்பெண் எடுத்து படிக்கிறாங்க. 12th வரைக்கும் இந்த மாதிரி முதல் மதிப்பெண் எடுத்து தன்னுடைய 12th படிப்பை முடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து நல்ல காலேஜில் சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த வகையில் டெல்லியிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க சிறந்த காலேஜ்னா நேதாஜி சுபாஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் சிறந்த கல்லூரின்னு அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அந்த கல்லூரியில் சேரணும்னா JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். இதற்காக மறுபடியும் JEE எக்ஸாமுக்காக கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணி அதையும் சிறப்பாக எழுதி அதை பாஸ் பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த காலேஜில் படிக்க சீட்டு கிடைக்குது. அங்கே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ் மாறிச்சு தவிர அங்கேருந்த மாணவர்கள் மாறலைன்னே சொல்லலாம். காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இவங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய உடல் ஊனத்தை கூறி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க துளியும் கண்டுக்கல. நம்மளுடைய கோல் என்ன, நல்லா படிக்கிறது, நம்ம அம்மாவோட கனவை நிறைவேற்றுறது அப்படின்னு தொடர்ந்து நல்லா படித்து கல்லூரியிலையும் முதல் மதிப்பெண் எடுத்து வெளியே வர்றாங்க. இதை தொடர்ந்து ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து MBA படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் மேலும் மேலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பண கஷ்டத்தை கொடுக்க அவங்களுக்கு விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் FMS பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. FMS-னா என்னென்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இங்கே நம்ம MBA படித்தோம் அப்படின்னா எல்லா செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். ஆனால் இங்கே MBA படிக்கணும் அப்படின்னா கேட் எக்ஸாமில் 99% எடுத்துருக்கணும். அப்போ தான் இங்கே நம்ம ஃப்ரீயாக MBA படிக்க முடியும். ஆனால் கேட் எக்ஸாம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது.
கிடையாது. இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய பி ஸ்கூலில் சேர்றதுக்கான நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு, இதில் எழுதி கிளியர் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம். ஆனால் 99% எடுத்தால் தான் இந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. இதற்காக கடுமையாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தொடர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுறாங்க. எக்ஸாம் அன்னைக்கு இவங்களுடைய ஒரு பக்க கை வந்து செயல் இழந்து போகுது. அதையும் தாண்டி பெரிய வலியோட அந்த எக்ஸாமை எழுதி முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ரிசல்ட் வர்ற வரைக்கும் திக்கு திக்குன்னு இருந்தது. எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருந்தாலும் 99% எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக படிக்க வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் ரிசல்ட் வருது. அப்பையும் இவங்க 99% எடுத்து நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க. எஃப்எம்எஸ்ல ஃப்ரீயாக படிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இதை தொடர்ந்து எஃப்எம்எஸ்ல எம்பிஏ படித்து முடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கேம்பஸ் இன்டர்வியூல ஐரால் சிங்கால் அவர்களினுடைய கடுமையான உழைப்பையும் அறிவு திறனையும் பார்த்து வியந்து போன பல எம்என்சி கம்பெனிகள் இவங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாரா இருந்தாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, மாசத்துக்கே பல லட்ச ரூபாய் சம்பளமா கொடுத்து இவங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாரா இருந்தாங்க. அந்த வகையில நிறைய கம்பெனியில இவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. அதுல இருந்து கேட்பரி இந்தியா கம்பெனியை சூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி மேனேஜரா அந்த கம்பெனியில வேலையில சேர்ந்தாங்க. அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் இவங்க அந்த கம்பெனியில இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு சிலருடைய பாலிடிக்ஸ்னால அந்த கம்பெனியில இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதை விட மிகப்பெரிய சம்பளத்துல கோகோ கோலா கம்பெனியில வேலையில சேர்ந்தாங்க. அங்கேயும் சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா வேலை பார்க்கறாங்க. இருந்தாலும் அப்பவும் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஆபீஸ் பாலிடிக்ஸ்னால அங்கிருந்தும் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க ஐரால் சிங்கால். இந்த மாதிரி தொடர் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால அவங்க வேலையை விட்ட பிறகு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தால் மட்டுமே பத்தாது, நம்ம அதிகாரத்தில் இருக்கணும். நம்ம அதிகாரத்தில் இருந்தால் தான் நாம் நினச்சதை நாம் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அதிகாரத்தில் இருக்க மாதிரி நாம் ஒரு வேலையில் இருக்கணும்னா அதற்கு ஐஏஎஸ் தான் சரியான வேலை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால் இனிமேல் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பெண் யாராவது ஐஏஎஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பெண்கள் யாருமே ஐஏஎஸ் ஆனதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு நான் தான் முதல் மாற்றுத்திறனாளி ஐஏஎஸ் ஆன பெண், என்ன கேலி பண்ணவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போகிற மிகப்பெரிய பதிலடி அதுதான் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத மாற்றுத்திறனாளிகளுக்கு சில விதிமுறைகள் இருந்ததுங்க. நம்முடைய உடல்ல 40% உடல் ஊனம் இருந்தால் மட்டும்தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதவே அனுமதிப்பாங்க. ஆனா இவங்களுடைய உடல்ல கிட்டத்தட்ட 62% உடல் ஊனம் இருந்தது. இதனால அவங்களால அந்த டிசபிலிட்டி கோட்டால எழுதி வேலை வாய்ப்பு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களை நிராகரிச்சிட்டாங்க. அதனால என்ன, எனக்கு எந்த கோட்டாவும் தேவையில்லை, நான் எல்லார மனிதர்களைப் போல சாதாரண மனிதர்களைப் போல ஜென்ரல்லையே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா படிக்கிறாங்க. வெறித்தனமா படிச்சு பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நல்ல ரேங்க்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுறாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ண பிறகும் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, சாதாரண மனிதர்களாலேயே இந்த வேலையை பார்க்க முடியாது, உடல்ல இவ்வளோ ஊனத்தை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை தர மறுத்துட்டாங்க அந்த அரசாங்கம். இதனால ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஐரால் சிங்கால் அவர்கள். இந்த மாதிரி தனியார் கம்பெனிகளில் நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை கிளியர் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனால் கிளியர் பண்ணியும் தனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனாலும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு தெரியுமா, இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், இருந்தும் என்னுடைய உடல் ஊனத்தை ஒரு குறையாக காட்டி இந்திய அரசாங்கம் வேலை தர மறுக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபடியும் அடுத்த வருடத்துக்கான யூபிஎஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. மறுபடியும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு எழுதி மறுபடியும் ஐஏஎஸ் ரேங்க்ல பாஸ் பண்ணாங்க. அப்பவும் கவர்மெண்ட் இவங்களுக்கு வேலை தர மறுத்தாங்க. ஆனால் இதே நேரத்தில் இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ரேங்க்ல பாஸ் பண்ணவங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஏன் வேலை தர மறுக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகரியில் இல்லைனாலும் ஐஆர்எஸ் கேட்டகரியிலேயாவது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலையை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. ஆனால் இருந்தாலும் இதையும் ஐரால் சிங்கால் அவர்கள் எதிர்த்தாங்க. ஏன்னா இவங்க ஐஏஎஸ் கேட்டகரியில் பாஸ் பண்ணிட்டு அதை விட குறைவான ரேங்க்ல உள்ள ஐஆர்எஸ் கேட்டகரியை நான் எதிர்க்க தேர்ந்தெடுக்கணும், எனக்கு ஐஏஎஸ் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக இன்னொரு வித்தியாசமான முடிவு எடுத்தாங்க. அது என்ன வித்தியாசமான முடிவுனா,
ஐஏஎஸ் கேட்டகரியிலேயே 88th ரேங்க் எடுத்து நான் பாஸ் பண்ணனால தானே இந்த அரசாங்கம் எனக்கு அந்த வேலையை தர மறுக்குது. அதுவே நான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் முதல் ரேங்க் எடுத்திருந்தா கண்டிப்பாக எனக்கான ஐஏஎஸ் வேலையை கொடுத்து தான் ஆகணும். அதனால் இனிமே என்னுடைய இலக்கு முதல் ரேங்க் தான் அப்படின்னு முதல் ரேங்கை தன்னுடைய இலக்காக வச்சுட்டு கடுமையாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு, இதுக்காக நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணிடுறாங்க, மெயின்ஸும் கிளியர் பண்ணிடுறாங்க, இன்டர்வியூலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2015 ரிசல்ட் வருது. கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் 1,000,000 பேருக்கும் மேலே எழுதின அந்த தேர்வில் முதல் ரேங்க் எடுத்து முதல் மாணவியாக வெற்றி பெற்றாங்க ஐரால் சிங்கால் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த முதல் மாற்றுத்திறனாளியும் இவங்க தான். இந்த மாதிரி அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 1,000,000 பேருக்கு மேலே எழுதின யூபிஎஸ்சி எக்ஸாமில் முதல் ரேங்க் எடுத்து வெற்றி பெற்றதால் இந்திய அரசாங்கத்தால் வாயே திறக்க முடியலை. இந்த முறை இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு ஐஏஎஸ் கேட்டகரியிலேயே பணியை ஒதுக்கினாங்க. இதைத் தொடர்ந்து டெல்லியில் அதிகாரியாக பணிபுரிய ஆரம்பித்தாங்க. இவங்களோட சாதனைகளுக்காக ஜனாதிபதி கிட்டேருந்து தங்கப்பதக்கமும் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லைங்க, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இவங்களுடைய சாதனைகள் இடம்பெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து இன்னும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு தன்னுடைய இந்த வெற்றி கதையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய இந்த வெற்றி கதையை கேட்டு இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் செலக்ட் ஆனாங்க. இவங்களுடைய இந்த கதை நிறைய பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஒரு மாற்றுத்திறனாளியா உடல்ல 62% உணத்தை வச்சுக்கிட்டே ஐரால் சிங்கால் அவர்களால இவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியுது அப்படின்னா, உடல் நல்லா இருக்கக்கூடிய மனிதனால இன்னும் எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. உடல்ல ஏதாவது குறை இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஊனமே இல்லைங்க. அதே சமயம் மனசுல நம்பிக்கை இல்லாம இருந்தா தான் அது மிகப்பெரிய ஊனமா கருதப்படும். உங்க மனசுல தொடர்ந்து நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் முழுசா நம்புங்க, அப்பதான் உங்களால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஐரால் சிங்கால் அவர்களுடைய இந்த வெற்றி கதை உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய துறைகள்ல மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம என்னுவதெல்லாம் உயர்வு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். Dream Big Achieve Big என்னுவதெல்லாம் உயர்வு.